அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12 அதிகாரம் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒரு தேவ சபையை பார்க்கிறோம். ஏரோது பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார். இப்பொழுது ஊக்கமாய் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற தேவ சபையின் ஜபம் பரலோகத்தில் எட்டினபடினாலே அங்கே இருந்து தேவன் தன்னுடைய தூதனை பேதுருவை விடுவிக்கும்படியாக சிறைச்சாலைக்கு அனுப்புகிறார். அன்பானவர்களே, ஜெபிக்கிற தேவ சபை இருக்கிற வரைக்கும் நீங்கள் எத்தனை பெரிய சிறைக்குள்ளே உங்களை துஷ்ட சத்துரு அடைத்தாலும் அந்த சிறைச்சாலை கதவுகளை உடைத்து உங்களை வெளிக்கொண்டு வர தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்புவது நிச்சயம். சங்கீதம் 91 வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாதைகளெல்லாம் நம்மை பாதுகாக்கும்படிக்கு தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒரு எலிசாவுக்காக 10,000 அக்னி ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்பி அந்த மலை முழுவதும் அவர்களை சுற்றிலும் பாதுகாப்பாக அவர்கள் நின்றது போல உங்களையும் என்னையும் பாதுகாப்பதற்கு ஏராளமான தூத சங்கம், தூத கூட்டம் நம்மை சுற்றிலும் உண்டு. கர்த்தருக்கு பயந்தவர்கள் சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிற தெய்வம் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். உங்களுக்கு எதிராக எழுமின எத்தனை பெரிய ஏரோதர்களாக இருந்தாலும் அவர்களை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அடிப்பார் என்று அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் வாசிப்பது போல உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். ஏரோதுக்கள் அடிக்கப்படுவார்கள், பேதுருக்கள் விடுவிக்கப்படுவார்கள். உங்களுக்காய் ஜெபிக்கிற தேவ சபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். தொடர்ந்து சபையிலே உண்மையாக இருங்கள். தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் காணச் செய்வார். விசுவாசித்திடுங்கள். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.